த லாஸ்ட் சப்பர் பெயிண்ட். லியோனார்டோ டா வின்சி வரைந்த ஓவியங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஓவியம். ஏகப்பட்ட ரகசியங்களையும் அதற்கான க்ளூகளையும் இந்த ஓவியத்துக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு போயிருக்காரு லியோனார்டோ டா வின்சி. இயேசு கிறிஸ்துவுடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெண் மாதிரியான அந்த உருவம் அவருடைய சீடரான யோவான் கிடையாது, அது மேரி மகதலி. அதே மாதிரி தன்னுடைய முகத்தையுமே இந்த 12 சீடர்களில் ஒருத்தராக லியோனார்டோ டா வின்சி வரைஞ்சி வச்சுருக்கார். அதே மாதிரி இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான தடயங்களையும் லியோனார்டோ இந்த ஓவியத்தில் விட்டு வச்சுருக்காரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஓவியத்தை அடிப்படையாக வச்சு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய், இந்த ஓவியம் வரையப்பட்டதற்கான காரணம் என்ன, அதோட வரலாறு டீட்டெயிலாக பார்த்துடலாம். வரலாற்றில் வரையப்பட்ட ஓவியங்கள்லேயே ரொம்பவும் விமர்சிக்கப்பட்ட பல புதிர் முடிச்சுகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் எதுனா அது இந்த லாஸ்ட் சப்பர் தான். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வீட்டு வரவேற்பறையிலையும் இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கிறது நம்மளை வரவேற்றுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பெயிண்டிங் வரைஞ்சது லியோனார்டோ டா வின்சி அப்படிங்கிறது பலருக்கு தெரியாத ஒன்றாக இருக்கலாம். இந்த பெயிண்டிங்கை லியோனார்டோ டா வின்சி வரையணும்னு முடிவெடுத்தப்பவும் சரி, அவர் வரைஞ்சி முடித்தப்பவும் சரி, அவருடைய காலகட்டத்திலேயே ஏகப்பட்ட சலசலப்புகளை உருவாக்கின ஒன்று. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமாவும் இவ்வளவு நூற்றாண்டுகளை கடந்தும் தொடர்ந்து பல சலசலப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை சுற்றி மத ரீதியான கான்ஸ்பிரசிஸ் மட்டும் இல்லை, அறிவியல் ரீதியான கான்ஸ்பிரசிஸ் கூட ஏகப்பட்டது இருக்கு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பெயிண்டிங்கை அப்படியே ஜியோமெட்ரிக்கலாக பிரித்து உலகம் எப்போ அழிய போகுது அப்படிங்கிறத லியோனார்டோ டா வின்சி முன்கூட்டியே கணித்து அதுக்கான ஹிண்ட்டை இந்த பெயிண்டிங்கில் கொடுத்துட்டு போயிருக்காரு, அதனால தான் இதுக்கு லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற பேரே வச்சாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. மத ரீதியான கான்ஸ்பிரசிஸை எடுத்தோம்னா அதோட லிஸ்ட் இன்னும் போய்கிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கடைசியாக கொடுத்த விருந்தில் ஒரு சேலஸில், அதாவது ஒரு குடுவையில் திராட்சை ரசத்தை எடுத்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அந்த குடுவைங்கிறது கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப புனிதமான ஒன்றாக கருதப்படுது. காலப்போக்கில் அந்த சேலஸுங்கிறது காணாமல் போயிருச்சு. ஆனால் அந்த சேலஸுங்கிறது உண்மையிலேயே காணாமல் போகலை, அது ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா இருக்குது. அது எங்கே பத்திரமா இருக்குங்கிறது லியோனார்டோ டா வின்சிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதை அடையிறதுக்கான வழியை லியோனார்டோ டா வின்சி ரகசியமாக இந்த லாஸ்ட் சப்பர் ஓவியத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஓவியத்தை அதுக்காக டீகோட் பண்ணி மேப்பை எடுத்து இன்றைக்கும் தேடி அலையிறவங்க இருக்கதான் செய்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்பிரசி தியரிஸில் ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப ஃபேமஸ். அது என்னென்னா, இந்த ஓவியத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் பெண்மைத்தன்மையோடு வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்பவும் நெருக்கமான ரொம்ப பிடித்தமான சீடரான யோவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யோவான் கிடையாது, அது மேரி மகதலின் அப்படிங்கிறது இன்னொரு தியரி. மேரி மகதலின் இயேசு கிறிஸ்துவோடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் அழைச்சி அவருக்கான எல்லா பணிவிடையும் செஞ்ச ஒரு பெண்மணி. அந்த பெண்ணுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருமணமாகி குழந்தையே பிறந்துச்சு. அதை ரகசியமாக குறிக்கிற விதமாக தான் மேரி மெகதலினை அந்த ஓவியத்துக்குள்ளே வரைஞ்சி வச்சிருக்காரு, யாரும் டக்குன்னு கண்டுபிடிக்காத மாதிரி லியோனார்டோ டா வின்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் யோவானாக வரையப்பட்டிருக்கக்கூடிய மேரி மெகதலினுடைய போஸ்டரும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய போஸ்டரையும் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே எம் அப்படிங்கிற ஒரு எழுத்துங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த எம்முங்கிற எழுத்து மேரி மெகதலினை தான் குறிக்குது. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் வி ஷேப்புங்கிறது ஒன்று வரும். இந்த வி ஷேப்புங்கிறது ஹோலி கிரெயில்ங்கிறத குறிக்குது, இல்லைன்னா ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையை குறிக்குது. இது எல்லாமே மேரி மெகதலினுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் லியோனார்டோ டா வின்சி வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு தியரி. இது தியரியாகவே இல்லாமல் ஒரு ஃபிக்ஷன் புக்காகவே வந்துச்சு, த டா வின்சி கோடுன்னு. அதை அடிப்படையாக வச்சு ஒரு திரைப்படம் கூட எடுத்தவங்க த டா வின்சி கோடுன்னு. இதை தான் டா வின்சி மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இந்த படம் வெளிவந்தப்போ உலகம் முழுக்க ஏகப்பட்ட அதிர்வலைகள், அதற்கு எதிரான விமர்சனங்கள், தடைகள்லாம் நடந்துச்சு. சரி, இந்த மேரி மெகதலினை வச்சு தான் லியோனார்டோ டா வின்சி இதை வரைஞ்சாரா, அது உண்மையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஓவியத்தை லியோனார்டோ டா வின்சி எப்போ வரைய ஆரம்பிச்சாரு, எதுக்காக வரைய ஆரம்பிச்சாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங் அப்படிங்கிறது கடைகளில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது. அதே மாதிரி நிறைய வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப கையடக்க சைஸில் தான் இதை வந்து வரைஞ்சிருப்பார் லியோனார்டோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இது ரொம்ப பிரம்மாண்டமாக வரையப்பட்ட ஒரு ஓவியம். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம்னா 15 அடி உயரத்துக்கும் 29 அடி அகலத்துக்குமான ஒரு சுவரில் வரையப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு ஓவியம் தான் த லாஸ்ட் சப்பர் ஓவியம்.
பார்த்துக்கோங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் வரையப்பட்ட கேரக்டர்லாம் நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட உயரமான சைஸில் வந்து இது வரையப்பட்டிருக்கும். அந்தளவுக்கு லைஃப் சைஸ் பெயிண்டிங் இது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பெயிண்டிங் அவர் வரைஞ்சிருக்கார். அவரளவுக்கு கஷ்டப்படலனாலும் இந்த மாதிரி வீடியோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க, ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதை ஃப்ரிஸ்கோ ஸ்டைலில் லியோனார்டோ டா வின்சி வரைஞ்சிருப்பார். ஃப்ரிஸ்கோ அப்படிங்கிறது ஏன்ஷியன் க்ரீக்கில் இருந்தே தொடங்கின ஒரு ஆர்ட் ஃபார்ம், அதாவது ஒரு ஓவிய முறை. அதாவது ஒரு சுவரில் பிளாஸ்டரை தடவிட்டு அதோடைய ஈரப்பதம் காயறதுக்கு முன்னாடியே ஸ்டென்சில்ஸ் மாதிரி ஏற்கனவே வரைஞ்ச ஓவியத்தை வச்சு ஒரு லேஅவுட் போடுவாங்க. அந்த லேஅவுட்டில் அதுக்கப்புறமா பெயிண்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அந்த பிளாஸ்டர் ஈரமாக இருக்கும்போது அந்த பெயிண்டிங்கை வரைய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டர் காஞ்சதுக்கப்புறமா அந்த பெயிண்டிங்கிறது அந்த சுவர்லேயே அப்படியே தங்கிடும். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு வால்பேப்பர் இது. அதுக்கப்புறமா பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் இந்த பெயிண்டிங் அப்படிங்கிறது அழியாமல் இருக்கும். லியோனார்டோ டா வின்சி வரைஞ்சது இதே மாதிரியான ஒரு ஃப்ரெஸ்கோ ஸ்டைலில் இருந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். அப்படின்னாலும் லியோனார்டோ டா வின்சி புதுசு புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தார். அதனால் இந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்கில் வழக்கமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் முறையை பயன்படுத்தாமல் ஆயில் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி வரைஞ்சார். அதனால தான் இன்றைக்கு அழிவின் விளிம்பில் இருக்குது இந்த பெயிண்டிங். கிட்டத்தட்ட லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச எல்லா டீட்டெயில்ஸுமே அழிஞ்சிருச்சு. மிச்ச சொச்சம் இருக்கிறதையாவது காப்பாற்றி ஆகணும்னு வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரெஸ்டோரேஷன் பண்ணி காப்பாற்றிட்டு வராங்க. சரி, இவ்வளவு பெரிய பெயிண்டிங்கை லியோனார்டோ டா வின்சி எதுக்காக வரைஞ்சார், எங்கே வரைஞ்சார், இதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 1497 காலகட்டத்துக்கு போகணும். லியோனார்டோ டா வின்சி மிலான் நகரத்துக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. லியோனார்டோ டா வின்சி ஏன் மிலான் நகரத்துக்கு வந்தார், எங்கே பிறந்தார், இது எல்லாத்தையுமே ஏற்கனவே லியோனார்டோ டா வின்சி பற்றின வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். மிலான் நகரத்தில் லியோனார்டோ யாருக்காக வேலை பார்த்துட்டு இருந்தார்னா, அந்த மிலான் நகரத்துடைய சிற்றரசர் அதாவது டியூக்கான லுடோவிகோஸ் ஃபோர்ஸாவுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஐரோப்பா முழுக்க இருந்த அரசர்களுக்கு சர்ச்சுகளுக்கான கட்டடங்களை எழுப்புறதுங்கிறது கட்டாயமான ஒன்றாக இருந்துச்சு. ஏன்னா தங்களுடைய வரலாறை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்குற விதமாகவும், அதே மாதிரி தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் அவங்களுக்கு சர்ச்சுங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக தெரிஞ்சது. அதனால் சர்ச்சுகளுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய கத்தட்ரல் பில்டிங்களை உருவாக்குறது, அதில் அழகழகான சிலைகளை அமைக்கிறது, பெரிய அளவுக்கான ஓவியங்களை வரைய வைக்கிறது, இது எல்லாமே அந்த காலத்து அரசர்களுக்கு பிடித்தமான ஒன்றாகவும் இருந்துச்சு, அரசியலுக்கான அத்தியாவசிய தேவையாகவும் இருந்துச்சு. அப்படி தான் சாண்டா மரியா டெல்லா கிரேசிங்கிற சர்ச்சில், அந்த சர்ச்சில் பணியாற்றக்கூடிய படிக்கக்கூடிய மாங்ஸுங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு தனி அறையை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் ஸ்போர்ட்ஸும். அப்படி முடிவெடுத்தப்போ அந்த அறையுடைய இரு பக்கத்துலேயும் ஒரு பெரிய பெயிண்டிங்ஸை நம்ம வரையலாம் அப்படின்னு முடிவெடுத்தார். அப்படி அந்த அறையுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் சுவரில் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, அந்த காட்சியை படமாக வரையறதுன்னும், அந்த அறையுடைய தெற்கு பகுதியில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த கடைசி விருந்தை வரையலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. வடக்கு பகுதியில் வரையறது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையக்கூடிய அந்த காட்சியை கியோவானி டொனாட்டோடா மாண்டோ ஃபார்னோ அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. இவர் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்கை வரைகிறதுல ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தராக இருந்தார். அந்த சர்ச்சுக்கு பரம்பரை பரம்பரையாக பல ஓவியங்களையும் கலைப்படைப்புகளும் கொடுத்துக்கிட்டு இருந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார். அதே சமயத்தில் சவுத் சைடில் இருக்க வேண்டிய பெயிண்டிங்கை யார் வரைகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வந்துச்சு. அந்த சமயம் லியோனார்டோ டா வின்சி பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தார். ஏன்னா அவர் மிலான் நகரத்துக்கு வந்து நல்ல ஒரு புகழ்பெற்ற ஓவியராக வளர்ந்திருந்தாலும் அவர் தன்னுடைய பேரை சொல்கிற மாதிரியான எந்த ஒரு பெரும் படைப்பையும் உருவாக்கல. அது வரைக்கும் நல்ல நல்ல பெயிண்டிங்ஸை உருவாக்கியிருந்தாலும், மிலிட்ரிக்கான எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியராக தன்னை நிலைநிறுத்தியிருந்தாலும், தன்னுடைய பேரை பல தலைமுறைகளுக்கு கடந்து சொல்கிற மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸ் ஆர்ட்டை அவர் அது வரைக்கும் உருவாக்கவே இல்லை. அப்படி பேர் சொல்கிற மாதிரியான படைப்புகளை உருவாக்குறதுக்கான சான்சஸும் அவருக்கு கிடச்சிது, ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. டியூக்ஸ் ஃபோர்ஸாக நிறைய வேலைகளை அவருக்கு வந்து சம்மன் பண்ணார். ஆனால் அதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே ஏதோ ஒரு காரணத்தால் அது தடைப்பட்டு நின்று இருக்கு. உதாரணத்துக்கு டூக்ஸ் போர்ஸா தன்னுடைய தகப்பனாருடைய ஒரு பெரும் வெண்கல சிலையை உருவாக்கணும்னு யோசித்தார். குதிரையில் அவர் உட்காந்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி ஒரு அழகான சிலையை உருவாக்கணும்னு யோசித்தார். அதுக்கு லியோனார்டோ டா வின்சி ஸ்கெச்சஸ்லாம் கூட வரைஞ்சிருக்கார்.
ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த சிலை உருவாக்கப்படாமல் அப்படியே கைவிடப்பட்டுருச்சு. இப்படி பல ப்ராஜெக்ட்ஸ் கைவிடப்பட்டுக்கிட்டே இருந்ததுனால அவர் சக்ஸஸ் இல்லாத ஒரு பெயிண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக கருதப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அந்த காலத்தில் ஜாம்பவான் ஓவியர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு மத்தியில் ஒரு மாஸ்டர் பீஸ் ஹிட் கொடுக்காத ஒரு சாதாரண ஃபெயிலியரான ஓவியராக தான் லியோனார்டோ டாவின்சி பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்தார். இதனால் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார் லியோனார்டோ டாவின்சி. அப்படி ஒரு சூழலில் தான் டியூக் வந்து எப்பா நீ இந்த பெயிண்டிங்கை வரப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங்க்கான வாய்ப்பை லியோனார்டோ டாவின்சிக்கு கொடுத்த பெரிய சலசலப்பு உருவாச்சு. லியோனார்டோ டாவின்சி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்கை வரைஞ்சி நம்ம பார்த்ததே கிடையாது, உண்மையில் அவருக்கு வரைய தெரியுமா இதெல்லாம் அப்படின்னே நமக்கு தெரியாது, இவ்வளோ பெரிய பொறுப்பை அவரை நம்பி எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி டியூக் மேலே வந்து விமர்சனங்கள்லாம் எழும்புச்சு. ஆனால் டியூக் வந்து லியோனார்டோ டாவின்சி மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்னு நம்பி லியோனார்டோ டாவின்சிக்கிட்ட அந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சார். அது வரைக்கும் டிப்ரெஷனில் இருந்த லியோனார்டோ டாவின்சி கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி சூப்பரான ஒரு மாஸ்டர் பீஸை உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து உருவாக்கின ஒரு பெயிண்டிங் தான் த லாஸ்ட் சப்பர். அவர் எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷனோட அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருந்தார்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயிண்டிங் பேசப்படுதுன்னு பாருங்கள். ஆனால் அவ்வளோ டிட்டர்மினேஷனோட அந்த பெயிண்டிங்கை வரையணும் அப்படின்னு இறங்கினாலும் யாருடைய விமர்சனங்களுக்கும் பயப்படாமல் தன்னுடைய இயல்பிலேயே புதுசு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதில் முடிவாக இருந்தார் லியோனார்டோ டாவின்சி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவர் ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ணார், அதனால தான் அந்த பெயிண்டிங் வந்து இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதே சமயத்தில் ஆப்போசிட் சைடில் வரையப்பட்ட அந்த க்ரூசிஃபிக்ஷன் பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இன்னும் இருக்குது, ஏன்னா அது பழங்காலத்து முறையில் வரையப்பட்ட பெயிண்டிங். ஆனால் லியோனார்டோ டாவின்சி ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ணார். அதே மாதிரி அவருக்கு ஏற்கனவே இருந்த இன்னொரு பேர் என்னென்னா சோம்பேறியான பெயிண்டர். அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோன்னா நாள் கணக்கில் இழுத்துக்கிட்டே இருப்பார் அவர் அப்படிங்கிறது தான் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனமாக இருந்துச்சு. இந்த பெயிண்டிங் வரைஞ்சப்போ அப்படி தான் இருந்திருக்கு, ரொம்ப டைம் எடுத்து வரைஞ்சிருக்காரு மனுஷன். ஒரு கட்டத்தில் சர்ச் ரொம்ப கடுப்பாகி லியோனார்டோ ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு டியூக் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. டியூக் வந்து அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறார். லியோனார்டோ உடனே அதுக்கு, நான் யூதாசுக்கான சரியான வில்ல முகம் கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கற்பனையில் அது வரமாட்டேங்குது, அதுக்கான முகத்தை வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினீங்கன்னா என்னை பற்றி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க முகத்தை யூதாஸ் முகமாக நான் வரைஞ்சிருவேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் முகத்தை தான் யூதாஸாக வரைஞ்சாராங்கிறது இன்னி வரைக்கும் தெரியாத ஒன்றாக தான் இருக்குது. முகம்னு சொன்ன உடனே தான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. லியோனார்டோ டாவின்சி இந்த பெயிண்டிங்கை வரைகிறது மூலமாக ஏகப்பட்ட பழைய முறைகளையெல்லாம் உடைச்சிட்டு பல புதிய விஷயங்களை உருவாக்கியிருக்காரு. முதல் விஷயம் வேனிஷிங் பாயிண்ட். வேனிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பெயிண்டிங் இல்லைனா ஒரு ஃப்ரேமில் நம்மளுடைய கவனம் எல்லாமே எந்த நடு பகுதியில் போய் குவியுதோ அதுதான் வேனிஷிங் பாயிண்ட். அதுக்கேற்ற மாதிரி அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் பொருட்கள் எல்லாத்தையுமே அதை நோக்கிய டைமென்ஷன்லேயே வரைஞ்சிருப்பாங்க. ஒரு ஃபோட்டோக்கு ஃப்ரேம் வைக்கணும்னா கூட ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே இந்த வேனிஷிங் பாயிண்ட்டை தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய விளம்பர யுக்திகள் எல்லாமே இந்த வேனிஷிங் பாயிண்ட் அடிப்படையாக வச்சு தான் இயங்குது. ஆனால் அந்த காலத்தில் இந்த வேனிஷிங் பாயிண்ட்டுங்கிறது பெயிண்டிங்கில் ரொம்ப பெரிய பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சு. லியோனார்டோ டாவின்சிக்கு முன்னாடி இந்த வேனிஷிங் பாயிண்ட்டை பயன்படுத்தி ஓவியங்கள்லாம் நிறைய பேர் வரைஞ்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வரைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ஓவியங்களில் கவனம் போய் குவியக்கூடிய அந்த வேனிஷிங் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுங்கிறது உயிரற்ற ஒன்றாக இருந்துச்சு. அந்த பெயிண்டிங் முழுக்கவுமே உயிரற்ற ஒன்றாக தான் இருந்துச்சு. அதாவது ஜியோமெட்ரிக்கலாக அந்த பெயிண்டிங் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற கவனத்தோடு தான் அந்த பெயிண்டர்ஸ் எல்லாம் அந்த ஓவியத்தை வரைஞ்சாங்களே தவிர அதில் உயிர் இருக்கணும், தன்னுடைய கலை வடிவத்தை எந்த விதத்துலையும் இந்த ஜியோமெட்ரிக்கல் சென்ஸுங்கிறது கெடுத்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க கவனம் செலுத்தவே இல்லை. லியோனார்டோ டாவின்சி அதை தான் முக்கியமாக குறிப்பிட்டார். இங்கே எந்த அளவுக்கு வேணால் ஜியோமெட்ரிக்கில் உங்களோட பெயிண்டிங் அமைக்கலாம், ஆனால் அதில் உயிர் இருக்கிற மாதிரியான ஓவியங்களை நீங்கள் வரையணும், அப்போ தான் அந்த ஓவியம் வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை முன்வைச்சார். அதை தான் இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்லையும் செயல்படுத்தி பார்த்தார். இந்த லாஸ்ட் சப்பரில் வேனிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நேராக இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் போய் குவியும். அதே சமயத்தில் அந்த வேனிஷிங் பாயிண்ட்டை நோக்கி நகரக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே வெறும் ஒரு ஜடப்பொருளாக இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஆக்ஷனோடு இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும். இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த விருந்து காட்சிங்கிறது லியோனார்டோ டாவின்சிக்கு முன்னாடியே பல பேரால் வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான். அந்த ஓவியத்திலலாம் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவை நோக்கி கவனம்ங்கிறது குவிக்கப்படும், மீதி இருக்கக்கூடிய டிசைபிள்ஸ் எல்லாருமே எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் இல்லாமல் சாதாரணமாக அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லியோனார்டோ டாவின்சியோடைய ஓவியத்தில் தான் உயிருங்கிறது இருக்கும். அதாவது லியோனார்டோ டாவின்சி அவர் வரைஞ்ச அந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கில் வெறும் அந்த லாஸ்ட் சப்பருங்கிற அந்த நிகழ்வை மட்டும் பதிவு செய்யலை, அந்த லாஸ்ட் சப்பர் நிகழ்வில் நடந்த எக்ஸாக்டான ஒரு மொமெண்ட்டை பதிவு செய்கிறார்.
இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து உங்க 12 பேர்ல ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொன்னப்போ என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸை அந்த சீடர்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கற்பனை செஞ்சு இந்த ஓவியத்தை உருவாக்கியிருக்காரு லியோனார்டோ டா வின்சி. அதுதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரையப்பட்ட எல்லா லாசப்பர் ஓவியத்தை விடவும் லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச இந்த லாசப்பர் ஓவியத்தை தனித்துவமாக எடுத்துக்காட்டுது. ஒவ்வொரு சீடர்களும் அதிர்ச்சியாகி ஒவ்வொரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க யாராக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுற விதமாக இந்த ஓவியத்தை வந்து கற்பனை செஞ்சு வரைஞ்சிருக்காரு லியோனார்டோ டா வின்சி. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வரையப்பட்ட லாசப்பர் ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சென்டரில் இருப்பார், அவரை சுற்றி சீடர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது முதுகை காமிச்சிக்கிட்டு ஒரு சில சீடர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க பார்வையாளர்களுக்கு முகத்தை காமிச்சிக்கிட்டு, இல்லைனா எல்லாரும் ஒரே சீட்டில் உட்காந்துருப்பாங்க, இயேசு கிறிஸ்து மட்டும் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கும். இல்லைனா எல்லாரும் ஒரே வரிசையில் உட்காந்துருப்பாங்க, இயேசுவும் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தனித்துவமாக வரையப்பட்டிருப்பாங்க. ஆனால் லியோனார்டோ டா வின்சி தான் எல்லாரையும் ஒரே வரிசையில் ஒரே டேபிளில் அடுக்கி அதில் வந்து வித்தியாசங்களை கட்டியிருப்பார். குறிப்பாக அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் யூதாசை தனியாக, அதாவது மற்ற சீடர்கள்கிட்ட இருந்து தனியாக பிரித்து காட்டக்கூடிய விதமாக தான் இருக்கும். ஆனால் யூதாசையும் அந்த சீடர்களை ஒருத்தராக உட்கார வச்சிருப்பார் லியோனார்டோ டா வின்சி. அப்படி உட்கார வச்சப்பவும் யூதாசை தனியாக பிரித்து காட்டுற விதமாகவும் ஜியோமெட்ரிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருப்பார் லியோனார்டோ டா வின்சி. இந்த பெயிண்டிங்கில் சென்டராக ஒரு கோடு போட்டோம்னா எல்லாருடைய தலையும் அந்த கோட்டுக்கு மேலே இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் யூதாசுடைய தலை தான் கோட்டுக்கு கீழே இருக்கும். அதாவது யூதா சாத்தானோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான், அவனுடைய தலை தாழ்ந்து போயிருச்சுங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக லியோனார்டோ டா வின்சி இப்படி ஒன்றை கையாண்டிருப்பார். அதே மாதிரி இந்த பெயிண்டிங்கில் சீடர்களை மூணு பேராக பிரிச்சிருப்பார் லியோனார்டோ டா வின்சி. முதல்ல 3 பேர் இருப்பாங்க, அடுத்து 3 பேர் இருப்பாங்க, நடுவில் ஜீசஸ் மட்டும் ஒருத்தராக உட்காந்துருப்பார், அதுக்கப்புறம் 3 பேர், அதுக்கப்புறம் 3 பேர்னு 3 குழுவாக பிரிச்சிருப்பார் லியோனார்டோ டா வின்சி. இப்படி 3 அவர் பிரித்தது பைபிளில் இருக்கக்கூடிய புலம்பல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3வது அதிகாரத்தை குறிக்குது. அதாவது புலம்பல் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 31 33 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை எடுத்து நம்ம படித்தோம்னா அதில் வந்து கடவுள் வந்து கைவிட மாட்டார், அவர் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்மளை வந்து கைவிடாமல் பார்த்துப்பார், புறந்தள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வரும். இப்படி ஒரு ஹிடன் மெசேஜ் அவர் வச்சதுக்கு காரணம், அவர் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மறுப்பாளராக தான் இருந்தார், அறிவியல் மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருந்தார், கடவுள்னு யாரும் நம்மளை வந்து உருவாக்கலை, எல்லாமே இயற்கையாக உருவான ஒன்று தான் அப்படிங்கிற கருத்தை தான் சொன்னார். அதனால் அவருக்கு எதிரானவங்க அவர் நரகத்துக்கு தான் போக போகிறாரு, அவர் இறந்தார்னா கடவுள் அவரை நரகத்துக்கு தான் அனுப்புவாருன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா அவர் இரக்கம் கொண்டவராக தான் இருப்பார், அப்படி இருந்தார்னா என்னையும் மன்னித்து சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவாருன்னு சொல்கிற விதமாக இந்த ஹிடன் மெசேஜ் அவர் வச்சார் அப்படிங்கிற கருத்தை சொல்லுவாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் தான் லியோனார்டோ டா வின்சி தன்னுடைய முகத்தையே இந்த அப்போஸ்டல்ஸில் ஒருத்தராக வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச அந்த லாசப்பர் பெயிண்டிங்கில் எல்லா சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருப்பாங்க, கையை காமிச்சிட்ருப்பாங்க, இல்லை அவரை நோக்கி முகத்தை திருப்பிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பாகம்ங்கிறது இயேசு கிறிஸ்துவை நோக்கின மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தரை தவிர யூதா ததையு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை விட்டு முழுமையாக விலகியிருப்பார், வேறு பக்கம் திரும்பியிருப்பார், அவருடைய கையும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி காட்டியிருக்காரு. அந்த யூதா ததையுவாக தன்னுடைய முகத்தை தான் லியோனார்டோ டா வின்சி வரைஞ்சிருக்காரு. அதாவது அவருக்கு இயேசு கிறிஸ்து மேலெலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை, இயேசு கிறிஸ்துவை நான் புறந்தள்ளுகிறேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்கலாக குறிக்கிற விதமாக தான் அவர் அப்படி ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு சில பேருடைய தியரியாக இருக்குது. ஆனால் இவங்க வைக்கக்கூடிய இந்த தியரியில் ஒரு உண்மையாக இருக்குது, என்னென்னா லியோனார்டோ டா வின்சி கடவுள் மேலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவரெல்லாம் இல்லை, அவர் கடவுளுங்கிற அந்த சிந்தனை மேலேயே ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்கார், அதை அந்த பெயிண்டிங்லேயே தெரியப்படுத்தியிருக்கார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய ஓவியத்தை பார்த்தோன்னா ஒளிவட்டம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். முன்னாடி வரையப்பட்ட லாசப்பர் பெயிண்டிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒளிவட்டம்ங்கிறது இருக்கும், அதே மாதிரி சீடர்களுக்கு தலைக்கு மேலேயும் ஒளிவட்டம்ங்கிறது இருக்கும், தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம்ங்கிறது இருக்கும், யூதாஸுக்கு மட்டும் ஒளிவட்டம்ங்கிறது இல்லாமல் இருக்கும். அவர் வந்து மறுதளித்தார், அவர் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறத காட்டுற விதமாக அவருக்கு வந்து ஒளிவட்டம்ங்கிறது கொடுக்கப்படாமல் இருந்திருக்கும். ஆனால் லியோனார்டோ டா வின்சி வரலாற்றிலேயே முதன் முறையாக அவர் வரைஞ்ச லாசப்பர் பெயிண்டிங்கில் யாருக்குமே ஒளிவட்டம்ங்கிறத கொடுக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துங்கிறவர் ஒரு மனிதர் தான், நம்மை மாதிரி இயல்பாக வாழ்ந்து இறந்து போன ஒரு மனிதர்,
அவருடைய கருத்துகள்ங்கிறது பலருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவராக இருந்தாரே தவிர அவர் ஒரு இறைவனாக அவர் நம்பவே இல்லை. அதனால தான் இறந்து போனவர்கள் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற எந்த நம்பிக்கையும் அவருக்கு இல்லாததால் ஒளிவட்டம் வரையாமலே விட்டுருக்கார். இவர் இந்த ஓவியத்தை வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா இது இன்னும் பெரும் சர்ச்சையாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்துவை ஒளிவட்டம் இல்லாமல் வரையலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டென்ஷன் ஆயிருக்காங்க. ஆனால் அந்த ஓவியத்துடைய அந்த மேக்னிஃபிசன்ட் அழகை பார்த்து மிரண்டு போய் அதுக்கு மேலே அவங்களால் எந்த விஷயத்தையும் பேசவே முடியலை. அதனால தான் இந்த லாஸ்ட் சப்பர் ஓவியம்ங்கிறது நம்ம நாட்டிலே இருக்கக்கூடாதா அப்படின்னு பல அரசர்கள் அந்த காலகட்டத்தில் ஏங்கியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு அரசர் பிரான்ஸுடைய அரசராக இருந்த 12 லூயி. 12 லூயி மிலான் நகரத்தின் மேலே படையெடுத்து அந்த நகரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தப்போ லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கை போய் பார்த்துருக்காரு. பார்த்து மிரண்டு போயிட்டார். அந்த பெயிண்டிங் இருக்க வேண்டிய இடம் அந்த மிலான் கிடையாது, ஃப்ரான்ஸு தான் அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங்கை மொத்தமாக பேத்தி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முடிவெடுத்தார். அதற்கான முயற்சி செஞ்சார். ஆனால் அந்த பெயிண்டிங் சுவரில் வரைஞ்சிருந்ததால் பேத்தி எடுக்கும்போது பெயிண்டிங் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, சரி இந்த பெயிண்டிங்கை தானே எடுக்க முடியாது, பெயிண்டிங் வரைஞ்சவரை எடுத்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து லியோனார்டோ டாவின்சியை வச்சு இதே மாதிரி ஒரு பெயிண்டிங்கை வரையலான்னு முடிவெடுத்தார். லியோனார்டோ டாவின்சி அப்போது தன்னுடைய பிறந்த ஊரில் ஒரு ஓவியம் வரைகிறதுக்கான வேலைகளில் இருந்தார். அவரை எப்படியாவது தன்னுடைய தலைநகரத்துக்கு கொண்டு வந்து இதே மாதிரி ஒரு லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கை வரைய வைக்கணும் அப்படின்னு யோசித்தார் அந்த ஃப்ரான்ஸ் அரசர். ஆனால் அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவைங்க, அதே மாதிரி பெயிண்டிங் எங்ககிட்டே இருக்குது அப்படின்னு லியோனார்டோ டாவின்சியோட சீடர்கள் வந்து அவருக்கு பதில் தந்தாங்க. லியோனார்டோ டாவின்சி தான் முதல் முதல்ல தன்னுடைய பெயிண்டிங் ஒர்க்ஸுக்கான டூப்ளிகேட் காப்பீஸை அந்த காலகட்டத்திலேயே உருவாக்கினார். ஏன்னா அவருடைய ஒர்க் ஷாப்புங்கிறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதில் நிறைய சீடர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் லியோனார்டோ டாவின்சி ரொம்ப ஸ்லோ பெயிண்டராக இருந்தார். அதனால் ஒரு பெயிண்டிங் அவர் வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த சீடர்களுக்கு பெருசாக வேலை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் அவர் வரையக்கூடிய பெயிண்டிங்க்கு டூப்ளிகேட் காப்பீஸ் இந்த சீடர்களை வச்சு உருவாக்கினா அவங்களும் வேலை செஞ்ச மாதிரியாச்சு. அப்படி உருவாக்கின பெயிண்டிங்கை விற்றோன்னா அது மூலமாக லாபமும் கிடைக்கும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த காலத்திலேயே தன்னுடைய பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் டூப்ளிகேட் காப்பீஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் லியோனார்டோ டாவின்சி. அப்படி அவங்க 3 டூப்ளிகேட் காப்பீஸை உருவாக்கினாங்க. அதில் ஒன்று லியோனார்டோ டாவின்சியுடைய மிக நெருக்கமான சீடரான ஆண்ட்ரியா சொலாரிங்கிறவர் உருவாக்கின காப்பி. இந்த காப்பி தான் பிரான்ஸ் அரசர் கேட்டார்னு அவர்கிட்ட ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா பெல்ஜியம் நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் இருக்கிற லியோனார்டோ டாவின்சி மியூசியமில் இன்றைக்கும் பார்வைக்கு இருக்குது. அதுதான் பெரிய அளவுக்கு சிதிலமடையாமல் இன்னைக்கும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. அதே சமயத்தில் லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸில் ஒன்றும், அதே மாதிரி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட் ஆம்ப்ரோகியோ சர்ச்சிலையும் மீதி இருக்கக்கூடிய 2 காப்பீஸுங்கிறது இருக்குது. இப்படி பல விஷயங்கள்ங்கிறது லியோனார்டோ டாவின்சி வரைஞ்சி இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கை வச்சு இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். யோவானாக வரையப்பட்டது யோவான் கிடையாது, அது மேரி மகதலின் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக, அந்த மேட்ருக்கு வருவோம். லியோனார்டோ டாவின்சி இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கை முத முதல்ல வரையல. அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காங்க, வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வரைஞ்சது எல்லாமே சர்ச்சுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வரைஞ்சாங்க. லியோனார்டோ டாவின்சியும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் வரைய வேண்டிய நிலைங்கிறது இருந்துச்சு. இந்த சட்டத்திட்டங்கள் என்னென்னா, அந்த பெயிண்டிங்கில் எந்த சீடர் என்ன மாதிரியான விஷயத்தை வச்சுருக்கணும், என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கணும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய சட்டங்கள். அதாவது ஒரு பெயிண்டிங்கை பார்த்தாலே யார் எந்த சீடர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற விதமாக இந்த பெயிண்டிங்கிறது வரையப்படணும் அப்படிங்கிறதான் சர்ச்சு முன்வைக்கக்கூடிய லாஸ் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவோடைய சீடரில் பீட்டருங்கிறவர் ரொம்ப கோபக்காரர். இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வந்தப்போ ஒரு காவலாளருடைய காதையே வந்து வெட்டிடுவார் பீட்டர், அந்தளவுக்கு கோபக்காரர். அவருடைய கோபமும் அவர் காதை வெட்டிடுவார் அவர்கிட்ட கத்தி இருந்துச்சு அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங் எந்த பெயிண்டிங் எடுத்திங்கனாலும் ஒருத்தர் கையில் கத்திங்கிறது இருக்கும். அவர் பீட்டர் அப்படிங்கிறத பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் கையில் கத்திங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி யூதாஸ்காரியோத்தை டக்குன்னு பார்த்தா கண்டுபிடிக்கிற விதமாக தனியாக வரைகிறதோட சேர்த்து கூடவே சேர்த்து வரைகிறாங்கன்னா, அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அவருக்கு பின்னாடி ஒளிவட்டம்ங்கிறது இல்லாமல் இருக்கும், அப்படி இல்லைன்னா அவர் கையில் பண முடிப்புங்கிறது இருக்கும். லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச அந்த ஓவியத்திலையும் அவருடைய கையில் பண முடிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 30 வெள்ளிக்காசுக்காக தானே யூதாஸ்காரியோ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துருப்பாரு. அந்த 30 வெள்ளிக்காசை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பண முடிப்பை யூதாஸ்காரியோத்து கையில் வச்சுருப்பார். இது எல்லா லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்லேயுமே இருக்கும், லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச பெயிண்டிங்லேயுமே இருக்கும். லியோனார்டோ டாவின்சியுடைய பெயிண்டிங்கில் இன்னும் கூடுதலாக உப்புங்கிறத
யூதாஸ் காரியத்து தட்டி விட்ட மாதிரி இருக்கும். இது லியோனார்டோ டாவின்சி மட்டும்தான் வரைஞ்சிருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் ஒரு சில பெயிண்டிங்ஸ்லாம் கூட லியோனார்டோ டாவின்சிக்கு முன்னாடி வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ்லாம் கூட உப்பை தட்டி விட்ட மாதிரி யூதாஸ் காரியத்து வரையப்பட்டிருப்பார். ஏன் யூதாஸ் காரியத்து உப்பை தட்டி விடுற மாதிரியான காட்சி அமைப்புங்கிறது இருக்குன்னா, உப்புங்கிறது யூத மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்திலையும் கடவுளோட செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கைக்கான அடையாளமாக இருக்குது. அந்த உடன்படிக்கையை தட்டி விட்டுட்டான் யூதாஸ் அப்படின்னு சொல்கிற விதமாகவும், இன்னொன்று உப்பிட்டவரை மறுதளிச்சிட்டான் ஏமாத்திட்டான்னு சொல்கிற விதமாகவும் உப்புங்கிறத யூதாஸ் தட்டி விடுற மாதிரி இந்த காட்சிங்கிறது வரையப்பட்டிருக்கும். லியோனார்டோவும் அதை தான் வரைஞ்சார். அதே மாதிரி தான் யோவானையும் அவர் வரைஞ்சார். லியோனார்டோ டாவின்சி மட்டும் யோவானை பெண் தன்மையோட வரையலை. அவருக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கை வரைஞ்சவங்க எல்லாருமே யோவானை இதே மாதிரி பெண் தன்மையோட தான் வரைஞ்சிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் லியோனார்டோ டாவின்சியும் அதே பெண் தன்மையோட யோவானை வரைஞ்சிருக்கார். அதனால் இது மேரி மெகதலினா இருக்க வாய்ப்பே கிடையாது. லியோனார்டோ டாவின்சி யோவானை தான் வரைஞ்சிருக்கார். ஒருவேளை அவர் மேரி மெகதலினா கொண்டு வரணும், அந்த பெயிண்டிங்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிருந்தா அவர் நேரடியாகவே கொண்டு வந்திருப்பார். ஏன்னா கடவுளே இல்லைப்பா அவர் அப்படின்னு சொல்கிறதையே போல்டாக சொன்ன மனுஷன் அவர். மேரி மெகதலினை அவர் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தா ஏதாவது ஒரு இடத்துல சிம்பாலிக்காலாம் இல்லை, டைரெக்டாகவே வரைஞ்சிட்டே போயிருப்பார். கண்டிப்பாக அது மேரி மெகதலினில் யோவான் தான். ஆனால் அப்படி யோவானை தான் வரைஞ்சிருக்காருன்னா எதுக்கு அவரை தள்ளி வரைஞ்சாரு? எப்போவுமே யோவான்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்துவில் மார்பில் சாஞ்ச மாதிரி தான் மற்ற பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். அப்படி காமிச்சிருக்க வேண்டியதானே? யோவானுடைய ஷேப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக வெட்டி எடுத்தோம்னா இயேசு கிறிஸ்துவுடைய ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தான் மறைமுகமாக அவர் காட்டுறாரு அப்படின்லாம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அவர் அந்த பெயிண்டிங்கை வந்து வடிவமைச்ச விதமே அப்படி தான் வடிவமைச்சிருக்கார். இயேசு கிறிஸ்துவுக்கு தள்ளி தான் மற்ற சீடர்கள்ங்கிறவங்க தொடங்குறாங்க. எல்லாருடைய கவனமும் இயேசு கிறிஸ்துவ மேலேயும் அவருடைய முகத்தின் மேலேயும் மட்டும்தான் குவிக்கப்படணும் அப்படிங்கிறது அவர் தெளிவாக இருந்ததால தான் அந்த பெயிண்டிங்குடைய ஸ்பேசஸ் வந்து அவர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கார். அவ்வளோதான். இப்படி பல விஷயங்களை நம்ம சொன்னாலும் இந்த பெயிண்டிங் அடிப்படையை வச்சு பல கான்ஸ்பிரசி தியரிஸுங்கிறது உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பெயிண்டிங் உள்ள மியூசிக் நோட்ஸ் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் பல ரகசியங்கள் புதஞ்சிருக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் உட்காந்து டீபங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே பிக் பஸ், லியோனார்டோ டாவின்சியோடைய இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கோடைய ஹிஸ்ட்ரி அதோடைய எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே.